ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கீழ்காணும் பதவிக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டன தேர்வில் கலந்து கொண்ட விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு விதி மற்றும் அப்பதவிகளுக்கான அறிவிக்கைகளில் செடியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பு இரண்டு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பதிவெண்கள் கொண்ட பட்டியல்கள் தேர்வாணைய வலைத்தளம் பதவியின் பெயர் வந்து வெளியிடப்பட்டுள்ளனவியின் பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பொது பணிகளுக்கு உதவி இயக்குனர் பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டும் மற்றும் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டும் இந்த வந்து மொத்த காலி பயணம் பதிமூணு அடுத்தது எண்பத்தி ஏழு ரெண்டு சொல்லியிருக்காங்க தேர்வு நடைபெற்ற நாள் வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்புறம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டுத்துக்கும் தேர்வில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் நடத்தும் அரசு இ சேவை மையங்கள் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய நாள் வந்து பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி வரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்